ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிட்டுட்டீனு ரெசிபி. நம்ம இப்போ வாழை இல்லை அப்பம் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள், முதலாவது அரிசி, சம்பா அரிசி மாவு. மாவு நல்ல நைஸாக பொடிஞ்ச மாவாக இருக்கணும். இடியப்பத்துக்கு நமக்கு மாவு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கணும். அடுத்து 1/4 கிலோ சர்க்கரை, அது வந்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கணும். அடுத்ததாக 1/4 கிலோ அவல். அடுத்ததாக 5 நேந்திரம் பழம் எடுக்கணும். இனி இதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது மாவில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடணும். தண்ணி விட்டு மாவை கொஞ்சம் பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது சப்பாத்தி மாவுக்கு நம்ம பிசைய மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். மாவை நல்லா கை வச்சு பிசைஞ்சு கொடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கணும். நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி மாவை அப்படியே 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். அடுத்ததாக அவல் எடுத்து அவலில் லைட்டாக உப்பு போடுவோம். அவலையும் கொஞ்சம் தண்ணி விட்டு வெரசி வச்சு கொஞ்சம் ஊற வைக்கலாம். கொஞ்சம் நல்லா தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணும். இதை இனி தனியாக மூடி வச்சுருவோம். அடுத்ததாக இந்த வாழைப்பழத்தை கட் பண்ணுவோம். வாழைப்பழம் வந்து வட்ட வட்டமாக ஜிப்ஸு மாடலில் கட் பண்ணணும். வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கணும். எல்லா பழத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி வைக்கலாம். வாழைப்பழம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. வாழைப்பழத்தை அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்ததாக அவல் 5 நிமிஷம் ஆயிட்டு, அவலை திறந்து பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவலை நல்ல சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அடுத்து நம்ம இதை மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். வாழை இலையை இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கலாம். மாவை எடுத்துக்கோங்க. மாவை இந்த அளவில் உருட்டி எடுக்கணும். வாழை இலையை எடுத்து நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை அதில் வைப்போம். வைக்கலாம், இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி விரித்து வைக்கணும். நல்லா இதுக்கு மேலே பழம் வைக்கணும்.
இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க பழத்தை. பழத்தை வைத்த பிறகு நம்ம விரசி வச்சுருக்க அவலை எடுத்து வைக்கலாம். அவலை இதே மாதிரி விரசி அப்படி நீக்கி வைக்கணும், நல்ல விரிச்சு வைக்கணும். இனி இதுக்கு மேலே இன்னும் பழம் வைக்கலாம். இதே மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி பழத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மாவை பிசைஞ்சு எடுத்து அடுத்து வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்கலாம். இனி இதை வாழையிலே மூடி வச்சுட்டு அப்படி எல்லாத்தையும் அதே மாதிரி வாழையில செய்து வைப்போம். முதல்ல இது தனியாக ஒரு பாத்திரத்தில் வைக்கலாம். முதல்ல நம்ம செய்த மாதிரியே இதுக்கும் செய்யணும், அதே மாதிரி செய்யணும் எல்லாம். முதல்ல நம்ம செய்த மாதிரி எல்லா மாவையும் வாழை இலையில் செய்து வைக்கலாம். இலையில எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம். ஒரு இட்லி சட்டியில் கொஞ்சம் தண்ணி விட்டு சூடாக்கலாம். இட்லி சட்டியில் கீழே உள்ள தட்டை மட்டும் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒவ்வொன்றா தூக்கி வைக்கலாம். வச்சாச்சு. இதை இனி மூடி வைக்கலாம். இட்லி சட்டியில் ஒரு 15 நிமிஷம் வேக விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷம் ஆகிட்டு இனி இதை திறந்து பார்த்துடலாம். ஓகே, இது ரெடி ஆகிட்டு இனி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் இதை இட்லி சட்டியில் வேக வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் இட்லி குக்கரில் வேக வச்சிடலாம். குக்கரில் எல்லாம் ஒரு 8 விசிலெல்லாம் வைக்கணும், நல்லா வேகணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாழை இலை அப்பத்தை இனி இலையிலேருந்து தனியாக பிரித்து பார்த்துடலாம். வாவ், சுவையான வாழை இலை அப்பம் ரெடி. இந்த வாழை இலை அப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானது கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.